ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, லெட் ஆர் பி எனி கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, லெட் பி பி அன் ஐடியல் ஆஃப் ஆர், தென் P இஸ் அ ப்ரைம் ஐடியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் பை பி இஸ் அன் இன்டெகிரல் டொமைன். அதாவது ஆருங்கிறது ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, பிங்கிறது ஆருடைய ஒரு ஐடியல். தென் இப்போ பிங்கிறது ப்ரைம் ஐடியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர் பை பிங்கிறது இன்டெகிரல் டொமைனாக இருக்கும். கான்வர்ஸ்லி ஆர் பை பி இன்டெகிரல் டொமைனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பி ப்ரைம் ஐடியலாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போது ப்ரைம் ஐடியல்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ப்ரைம் ஐடியலோட டெஃபினேஷன் என்ன? ஸோ இப்போ பிங்கிறது நான் ப்ரைம் ஐடியல்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஐடியலாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுபோக அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம ப்ரைம் ஐடியல்னு சொல்லிடலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நான் இப்போ ஏபி பிலாங்ஸ் டு பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏபிங்கிற எலமெண்ட்டை நான் அந்த ஐடியல் பியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ எய்தர் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பி, அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும் அந்த ஐடியலில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ஐடியல் நம்ம ப்ரைம் ஐடியல்னு சொல்லிடலாம். அதாவது ஏபி பிலாங்ஸ் டு பி இம்ப்ளைஸ் எய்தர் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பி. ஸோ இது ப்ரைம் ஐடியலுடைய டெஃபினேஷன். ஓகே, அடுத்தது இன்டெகிரல் டொமைன்னா என்ன? ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியில் ஜீரோ டிவைசரே இல்லைன்னா அதுக்கு பேர் இன்டெகிரல் டொமைன். ஓகேவா? ஸோ இப்போ ஜீரோ டிவைசர்னா என்ன? ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜீரோ டிவைசர். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி சொல்லிடலாம், இப்போ ஏபி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தால் கண்டிப்பாக அந்த பி என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏயும் பியும் ஜீரோ டிவைசர் கிடையாது. ஸோ இப்போ ஜீரோ டிவைசர் இல்லைன்னா அதுக்கு பேர் இன்டெகிரல் டொமைன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்டெகிரல் டொமைனாக என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ப்ரைம் ஐடியல்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆருங்கிறது ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் பிங்கிறது ஆரடைய ஒரு ஐடியல், இது ஹைபோதசிஸ். ஸோ இப்போ நான் என்ன அசியூம் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிங்கிறது ப்ரைம் ஐடியல்னு அசியூம் பண்ணிட்டு ஆர் பை பியை இன்டெகிரல் டொமைன் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அசியூம் தட் பி இஸ் அ ப்ரைம் ஐடியல் ஆஃப் ஆர் டு ப்ரூவ் ஆர் பை பி இஸ் அன் இன்டெகிரல் டொமைன். ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும். ஸோ என்ன அப்படின்னா, சப்போஸ் ஆருங்கிறது ஒரு ரிங்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆருங்கிறது ஒரு ரிங்கு. ஸோ ஐங்கிறது ஆருடைய ஒரு ஐடியல். ஓகேவா? ஐங்கிறது ஐடியல் ஆஃப் ஆர். அப்படி இருந்துச்சுன்னா ஆர் பை ஐ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஒரு ரிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கோஷன்ட் ரிங்கு. அதாவது ஆருங்கிறது ரிங்கு, ஐங்கிறது ஆருடைய ஒரு ஐடியல் இருந்ததுன்னா ஆர் பை ஐ என்னவாக இருக்கும்? ரிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரிங்காக இருக்கும்னா இதில் உள்ள ரெண்டு பைனரி ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதாவது இப்போ ஆர் பை ஐயில் ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும்? ஐ ப்ளஸ் ஏ, இன்னொரு எலமெண்ட் எப்படி இருக்கும்? ஐ ப்ளஸ் பி. வேறு இந்த ஏயும் பியும் எங்கே இருக்கும்? ஆரில் உள்ள எலமெண்ட்டு. ஸோ ஐங்கிறது இந்த ஐ. ஓகேவா? இப்போ ஐ ப்ளஸ் ஏ, ஐ ப்ளஸ் பி, ரெண்டு நடுவில் ஒரு பைனரி ஆப்ரேஷன் என்ன? ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஐ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஐ ப்ளஸ் ஏ, இன்னொரு எலமெண்ட் என்ன? ஐ ப்ளஸ் பி, இன்னொரு பைனரி ஆப்ரேஷன் என்ன? டாட். அப்போ ஐ ப்ளஸ் ஏ டாட் ஐ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஏ டாட் பி, அதாவது ஏபி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பைனரி ஆப்ரேஷன் மூலமாக இந்த ஆர் பை ஏங்கிறது ரிங்கோட எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இப்போ ஆர் பை ஏங்கிறது என்னவாக இருக்கும்? ஒரு ரிங்காக இருக்கும். இதுக்கு பேர் கோஷன்ட் ரிங்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு ஆருங்கிறது ஒரு ரிங்கு. ஓகேவா? அண்ட் ஐ பிங்கிறது ஐடியல், ஆருடைய ஐடியல். ஸோ இப்போ ஆர் பை பிங்கிறது என்னவாக இருக்கும்? ரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா இதுபடி. ஓகே, அதுபோக ஆருங்கிறது கம்யூட்டேட்டிவ் ரிங்காக இருக்குது வித் ஐடென்டி எலமெண்ட்டு. ஸோ அதனால் ஆர் பை பியும் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் பை பியில் உள்ள ஐடென்டி எலமெண்ட் என்ன? ஸோ இப்போ ஒன்றுங்கிறது, ஓகேவா, இப்போ ஒன்றுங்கிறது ஆரில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஸோ பி ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஆர் பை பியில் உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா,
இப்போ ஆர்ங்கிறது ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் பிங்கிறது ஆர்டி ஒரு ஐடியலாக இருக்குங்கிறதுனால கிளியர்லி ஆர்பிபி இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்பிபியை இன்டர்வல் டொமைன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஆர்பிபிங்கிறது ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ப்ரூஃப் பண்ணிட்டா போதும், ஆர்பிபியில் ஜீரோ டிவைசஸ் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா போதும். ஸோ இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் ஆர்பிபி ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்போ ரெண்டு எலமெண்ட் ஆர்பிபியில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லெட் பி ப்ளஸ் ஏ கமா பி ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு ஆர் பை பி, வேர் அந்த ஏயும் பியும் எங்கே இருக்கும், ஆரில் இருக்கும். ஓகே, சச் தட் பி ப்ளஸ் ஏ டாட் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது, பி ப்ளஸ் ஜீரோ. ஓகேவா, அதாவது ரெண்டு எலமெண்ட் பி ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பி வந்து ஆர்பிபியில் எடுத்துக்கிறேன் அண்ட் அது டாட் பண்ணால் எனக்கு என்ன வருது, ஜீரோ வருதுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஆர்பிபியில் உள்ள ஜீரோ எலமெண்ட் என்ன அப்படின்னா P, அதாவது P ப்ளஸ் ஜீரோ இஸ் நத்திங் பட் என்னது, P விச் பிலாங்ஸ் டு ஆர் பை பி. ஸோ இப்போ ஆர் பை பியில் உள்ள ஜீரோ எலமெண்ட் என்ன, பி ப்ளஸ் ஜீரோ அதாவது பி. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் டாட் பண்ணால் எனக்கு ஜீரோ எலமெண்ட் ஜீரோ கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ விச் இம்ப்ளைஸ் இப்போ பி ப்ளஸ் ஏ டாட் பி ப்ளஸ் பினா இந்த டாட் ப்ராடக்ட் படி என்ன, பி ப்ளஸ் ஏபின்னு சொல்லிடலாம், விச் ஈக்குவல் டு என்ன, பி. ஓகே, இப்போ பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருது, பி. ஸோ இப்போ பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு பி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏபி பிலாங்ஸ்னவாக இருக்கும், பியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ விச் இம்ப்ளைஸ் இப்போ நமக்கு பிங்கிறது ப்ரைம் ஐடியல். ஸோ ப்ரைம் ஐடியலோட டெஃபினிஷன் என்ன, ஏபிங்கிற எலமெண்ட்டு பியில் இருந்ததுன்னா கண்டி எதர் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஏபி பிலாங்ஸ் டு பி இம்ப்ளைஸ் ஏ பிலாங்ஸ் டு பி ஆர் பி பிலாங்ஸ் டு பி. ஓகே, இப்போ ஏ பிலாங்ஸ் டு பின்னு சொன்னேன், அப்போ ஏங்கிற எலமெண்ட்டு பியில் இருந்துது அப்படின்னா அப்போ பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் என்னது, பின்னு சொல்லிடலாம். ஆர் அதே மாதிரி பிங்கிற எலமெண்ட்டு பியில் இருக்குது, ஸோ அப்போ பி ப்ளஸ் பி ஈக்குவல் என்னது, பின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ பிங்கிறது ஜீரோ எலமெண்ட்டு. ஓகேவா, அப்போ என்ன கிடச்சிருச்சு, பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்தோம், அந்த பி ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் பிஏ இப்போ டாட் பண்ணால் ஜீரோ வருதுன்னு எடுத்தோம். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு, ஒன்று பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் ப்ராடக்ட்னா ஜீரோ வருதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஜீரோ ஆயிடுது அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து பி ப்ளஸ் ஏஓ பி ப்ளஸ் பிஓ என்ன கிடையாது, ஜீரோ டிவைசர் கிடையாது. ஸோ அப்போ ஆர்பிபி ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஆர்பிபி வந்து என்னது, ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு இருக்குது, அதில் இப்போ ஜீரோ டிவைசர் இல்லைன்னு கிடச்சிடுச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து ஆர்பிபி இஸ் அன் இன்டர்வல் டொமைன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ கான்வர்ஸ் பார்ட். ஸோ இப்போ என்ன அசியூம் பண்ண போகிறோம், அசியூம் தட் ஆர்பிபி இஸ் அன் இன்டர்வல் டொமைன். ஸோ ஆர்பிபி இன்டர்வல் டொமைன் அசியூம் பண்ணிட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, அந்த பியை ப்ரைம் ஐடியல்னு ப்ரூவ் பண்ண போகிறேன், டு ப்ரூவ் பி இஸ் அ ப்ரைம் ஐடியல் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஏபிங்கிற ஒரு எலமெண்ட்டை நான் அந்த பியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா, லெட் ஏபி பிலாங்ஸ் டு பி. ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ இந்த ஏபிங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது அப்படின்னா அப்போ பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் என்னது, பின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் பி ப்ளஸ் ஏ டாட் பி ப்ளஸ் பி ஈக்குவல் என்ன, பி. ஸோ ஓகேவா, ஸோ இது டாட் ப்ராடக்ட், அப்போ பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் என்னது, பி ப்ளஸ் ஏ டாட் பி ப்ளஸ் பி நமக்கு தெரியும். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ விச் இம்ப்ளைஸ் நமக்கு ஆர்பிபிங்கிறது இன்டர்வல் டொமைன் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வல் டொமைன்னா ஆர்பிபியில் ஜீரோ டிவைசஸ் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட்டை அதில் உள்ள ரெண்டு எலமெண்ட்டு டாட் பண்ணால் ஜீரோ வருது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கணும் அல்லது பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பியாக இருக்கணும். ஸோ அகைன் சொல்கிறேன், அந்த பிங்கிறது என்னது, ஆர்பிபியில் உள்ள ஜீரோ எலமெண்ட்டு. ஓகேவா, ஓகே, அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பின்னு கிடச்சிருக்கா. இப்போ பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பின்னா அப்போ ஏ பிலாங்ஸ் என்னது, பி. ஆர் அதேமாதிரி பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு பின்னா அந்த பிங்கிற எலமெண்ட் எங்கே இருக்கும், பியில் இருக்கும். ஸோ இப்போ பி பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏபிங்கிற எலமெண்ட்டு பியில் எடுத்தேன், அப்போ ஏ பிலாங்ஸ் டு பி அல்லது பி பிலாங்ஸ் டு பின்னு கிடச்சிருச்சு. அப்போ இது என்னது, ப்ரைம் ஐடியலோட டெஃபினிஷன். ஸோ அப்போ பி இஸ் அ ப்ரைம் ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ அப்போ என்ன அசியூம் பண்ணோம், ஆர்பிபி வந்து இன்டர்வல் டொமைன் அசியூம் பண்ணோம். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், பியை ப்ரைம் ஐடியல்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து அந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பி இஸ் அ ப்ரைம் ஐடியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர்பிபி இஸ் அன் இன்டர்வல் டொமைன்.